வணக்கம், இது வஞ்சமலர் தமிழ் கிரியேஷன். நீங்க சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா லைக்கும் ஷேர் பண்ணுங்க. முப்பெரும் தேவியர்களின் முக்கியத்துவம் குறித்த மாபெரும் விழா தான் நவராத்திரி விழா. நவராத்திரி விழா பெரும் விழா. இவ்விழாவில் ஆயுத பூஜை அல்லது சரஸ்வதி பூஜை இச்சிறப்பினை அறிவோமா? வளர்பிறை பிரதமை திதியில் இருந்து நவமி திதி வரை 9 நாட்கள் நடைபெறும் நவராத்திரி விழாவில் முதல் 3 நாட்கள் துர்க்கை அதாவது பார்வதிக்கு வழிபாடு, இடையில் 3 நாட்கள் லட்சுமி வழிபாடு, கடைசி 3 நாட்கள் சரஸ்வதி வழிபாடு. இந்தியா முழுவதும் நவராத்திரி விழாவை சிறப்பாக கொண்டாடுவார்கள். துர்க்கை ஆனவள் எப்படி இருப்பாள்? நெருப்பின் அழகு, ஆவேச பார்வை, வீரத்தின் விளை நிலம், சிவ பிரியை, இச்சாசக்தியான துர்க்கையை கொற்றவை, காளி என்றெல்லாம் அழைப்பார்கள். அப்படி கொண்டாடும் பொழுது வனதுர்க்கை, சூலினி துர்க்கை, ஜாதவேதோ துர்க்கை, ஜுவாலா துர்க்கை, சாந்தி துர்க்கை, சபரி துர்க்கை, தீப துர்க்கை, சூரி துர்க்கை, லவண துர்க்கை, நவ துர்க்கை. அடுத்த 3 நாளும் மகாலட்சுமிக்காக கொண்டாடுதல். மகாலட்சுமி மலரின் அழகு, அருள் பார்வை, செல்வத்தின் தெய்வம், விஷ்ணு பிரியை, கிரியாசக்தி, லக்ஷ்மி அமுதத்துடன் தோன்றியவள், அமுதமயமானவள், பொன்னிறமானவள், செந்தாமரையில் வீட்டிருப்பவள், லட்சுமி தேவியை யானைகள் எப்பொழுதும் நீராட்டி கொண்டிருக்கும், செல்வ வளம் தந்து வறுமையை அகற்றி அருள் புரிபவள் தான் லட்சுமி தேவி. லட்சுமி தேவியை ஆதிலட்சுமி, மகாலட்சுமி, தனலட்சுமி, தானியலட்சுமி, சந்தானலட்சுமி, வீரலட்சுமி, விஜயலட்சுமி, கஜலட்சுமி என ஆகிய 8 பெயர்களை கொண்டு அஷ்டலட்சுமிகளாக அழைக்கின்றோம். இவர்கள் அனைவரும் லட்சுமி தேவியின் அம்சங்கள். அடுத்ததாக சரஸ்வதி தேவி. வைரத்தின் அழகு, கல்வியின் தெய்வம், அமைதியான பார்வையில் அழகாக பிரகாசிப்பவள், பிரம்ம பிரியை, ஞானசக்தியான சரஸ்வதி தேவியை மூல நட்சத்திரத்தில் உச்சமாக இருக்கும்போது வழிபாடு செய்வதே முறையான வழிபாடு. சரஸ்வதி தேவியின் அவதார நாளில் சரஸ்வதிக்கு பூஜை செய்வதே உத்தமம். இந்நாளில் சரஸ்வதியை வாகீஸ்வரி, சித்ரேஸ்வரி, கீர்த்தீஸ்வரி, அந்தரிச்ச சரஸ்வதி, துளஜா, கடசரஸ்வதி, நீல சரஸ்வதி, கினி சரஸ்வதி ஆகிய 8 பெயரில் அஷ்ட சரஸ்வதிகள் என்று அழைத்து வழிபடுகின்றோம். நவம் என்றால் 9. 9 என்பதின் தத்துவம் 9க்கு மேல் எண் இல்லை. இதற்கு பின்னால் எழுதப்படும் எந்த எண்ணையும் இதற்கு முன்னால் உள்ள எண்களில் இணைப்பதில்தான் எழுத முடியும். எனவே 9க்கு மேல் எண்ணே இல்லை. ஆகவே நவராத்திரி பூஜைக்கு மேல் எந்த ஒரு பூஜையும் அதற்கு இணை இல்லை என்று கூறுவார்கள். தாவரங்கள், விலங்குகள், மனிதர்கள், தேவர்கள், ரிஷிகள் என வளர்ச்சி நிலைகளை நோக்கி கொலுப்படிகளை அமைத்து எல்லா உயிர்களையும் சமமாக மதித்து வாழ்ந்து தெய்வ நிலையை நோக்கி மனிதன் உயர வேண்டும் என்பதை உணர்த்துவதற்காகத்தான் நவராத்திரி உற்சவங்கள் வீடுகளிலும் திருக்கோயில்களிலும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. நவராத்திரி வழிபாட்டின் முக்கியத்துவமே மனிதர்களின் முக்கிய தேவைகளான கல்வி, செல்வம், வீரம் இம்மூன்றையும் வேண்டி வழிபடுதலே நவராத்திரி விழா. அதே போன்று அன்றைய தினம் நம் நன்றாடும் வேலைக்கு உபயோகப்படுத்தும் பொருட்களையும் குழந்தைகளின் புத்தகங்களையும் பூஜையில் வைத்து வழிபட வேண்டும். ஒரு மனிதனுக்கு வேண்டிய அனைத்தையும் தரக்கூடிய விரதம்தான் நவராத்திரி விரதம். 9 நாட்களும் வழிபட இயலாதவர்கள் அஷ்டமி அன்று துர்க்கையை வழிபட்டு அன்று இரவு விழித்திருந்தால் அவர்களின் வாழ்க்கையை துர்க்கை தேவியானவள் கண்விழித்து காப்பாள் என்பது ஐதீகம். சரஸ்வதி தேவியின் அருளால் ஒருவன் எவரின் துணையும் இல்லாமல் சிறப்பாக வாழ முடியும் என்பதால்தான் கடைசி 3 நாட்கள் நாம் சரஸ்வதி தேவியை வணங்குகின்றோம். நன்றி.